ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தேவக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதர முனிம் லக்ஷ்மிநாத் சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்திரிதராணி திரணாயமேனே அஸ்மத் குருர் பகவதோஸ்ய தயக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. இன்று நாம் பூர்வாச்சாரிய வரிசையில் கடைசியாக அவதாரம் பண்ணின திரு மணவாள மாமுனிகளுடைய திவ்ய வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். பல மதங்கள் ஊடுருவி தர்மத்தை அழிக்க முற்படும் தருவாயிலெல்லாம் பகவான் ஆழ்வார்களை அவதாரம் செய்வித்து சனாதன தர்மத்தை காப்பாற்றினார். அதே போல பல துஷ்ட ஆக்கிரமிப்புகள் நம் தேசத்தை ஆக்கிரமித்து தர்மத்தை அழிக்க முற்படுகையிலே பகவான் ஆச்சாரியர்களை அவதாரம் செய்வித்து சம்பிரதாயத்தை காத்து தரிசனத்தை நிலைநாட்டினார். அதன்படி ஆச்சாரிய வரிசையிலே கடைசி ஆச்சாரியனாக ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சாதாரண வருஷம் அதாவது 1370 வருஷம் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்திலே வியாழக்கிழமை என்று ஆதிசேஷன் அவதாரமாக எம்பெருமானார் நியமித்த 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருவரான கோவடத்தாழ்வான் திருவம்சத்திலே உதித்த தாசரன்னர் என்னும் சுவாமிக்கும் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாச்சியார் என்னும் திருத்தாயாருக்கும் திருக்குமாரராக ஸ்ரீ ராமானுஜனுடைய மறு அவதாரமாகவே ஆழ்வார் திருநகரியில் அவதாரம் பண்ணினார். அவருக்கு பெற்றோர்கள் அழகிய மணவாள பெருமாள் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார்கள். உரிய காலத்திலே பிள்ளைக்கு சவுளம் உவனயனம் முதலியன செவ்வனே நடந்தேறின. சிக்கில் கிடாரம் என்ற ஊரில் தான் தன்னுடைய தாய்மாமன் மூலமாக வேத சாஸ்திரங்களை எல்லாம் நன்கு கற்றுத் தேர்ந்தார் மணவாள மாமுனிகள். தன் தகப்பனாரிடத்திலே அருளி செயல்களையும் இரகசிய கிரந்தங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தார். அவரது 15 வயசில் பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள். இந்த சமயத்திலே திருமலை ஆழ்வார் என்பவர் மதுரையிலே அமைச்சராக இருந்தார். இவர் பிள்ளைலோகாச்சாரியனுடைய சிஷ்யரான கூரகுலோத்தம தாசரிடம் அடிபணிந்து பரம சிஷ்யனாகி திருவாய்மொழியை நன்கு கற்று அதன் மூலம் திருவாய்மொழி பிள்ளை என பெயர் பெற்றார். அப்போது துஷ்டர்களுடைய படையெடுப்பால் ஸ்ரீ நம்மாழ்வாருடைய விக்கிரகமானது வெளியூர்களிலே எழுந்திரள பண்ணப்பட்டிருந்தது. திருக்குறுகூருக்கு அதாவது ஆழ்வார்திருக்கு கொண்டு வந்து எழுந்திரள பண்ணினார்கள். திருவாய்மொழி பிள்ளை திருநாராயணபுரம் சென்று நாலூராச்சான் பிள்ளையினுடைய திருவடி பணிந்து ஈடுகளை எல்லாம் சேவித்து மீண்டும் திருக்குறுகூர் வந்தடைந்தார். திருவாய்மொழி பிள்ளைதான் திருக்குறுகூரில் அதாவது ஆழ்வார்திருகிலே பவிஷதாச்சாரிய ராமானுஜருக்கு தனி கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்து கோவிலை சுற்றிலும் வீதிகளை எல்லாம் அமைத்து சதுர்வேதி மங்கலம் என பெயரிட்டார். சிஷ்யர்கள் அதிகம் பேர் அவரிடம் வரத் தொடங்கினார்கள். அழகிய மணவாள பெருமாள் அதாவது மணவாளமாகனுடைய தந்தை பரமபதம் எய்த பின்னாலே அவர் திருவாய்மொழி பிள்ளையிடம் வந்து ஆச்சரியித்தார். அழகிய மணவாளனுடைய ஆற்றலையும் ஞான பக்தி வைராக்கியத்தையும் கண்டு திருப்தி அடைந்த திருவாய்மொழி பிள்ளை அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் அவரது அவதார மகிமையை எடுத்துரைத்தார். வானமாமலை அழகிய வரதர் என்பவர் திருக்குறுகூர் வந்து திருவாயு பிள்ளையை ஆச்சரிக்க நேர்கையிலே திருவாயுமலை பிள்ளை அழகிய மணவாள பெருமானிடம் ஆச்சரிக்க செய்தார். அவர்தான் பின் மணவாள மாணவர்களுடைய பிரதம சிஷ்யரும் பொன்னடிக்கால் ஜீயர் என பெயருடன் புகழ் பெற்றார். அழகிய மணவாளருக்கு நம்மாழ்வார் பேரிலும் உடையவர் ராமானுஜருடைய படத்திலும் அதீத ஈடுபாடு கொண்டிருந்ததினாலே அவருக்கு யதீந்திர பிரவணர் என பெயர் சூட்டினார் திருவாய்மொழி பிள்ளை. அத்தோடு 36,000 நன்கு பாடம் செய்வித்தார். அதன் பின்னாலே அழகிய மணவாளரை அழைத்து நம் தரிசனத்தை சம்பிரதாயத்தை நன்கு வளர்த்துக்கொண்டு நீர் ஸ்ரீரங்கத்திலே நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தார். சிஷ்யரிடத்திலும் அழகிய மணவாளனுடைய அவதார மகிமையை எல்லாம் சொல்லி அவரோடு ஸ்ரீரங்கம் சென்று உறுதுணையாக இருக்கும்படி பணித்தார். அதன்படியாக மணவாள மாமுனிகள் சிஷ்யர் குலாம் சூழ பல திவ்ய தேசங்களை எல்லாம் செவித்துக் கொண்டு ஸ்ரீரங்கம் வந்தடைந்து காவிரியில் நீராடி அரங்கனை தொழுது கோட்டூரில் அண்ணன் திருமாளிகையில் எழுந்தொழினார். பின்னர் ஸ்ரீரங்கத்திலே சில காலம் தங்கியிருந்து பின் திவ்ய தேசங்களை எல்லாம் சேவிக்க புறப்பட்டு திருவள்ளரை திருக்கோவலூர் சோளிங்கர் முதலிய திவ்ய தேசங்களில் மங்களாசாசனம் செய்து கொண்டு திருப்பதி வந்தடைந்தார். கோவிந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்தார். பின்னர் காஞ்சிபுரம் சென்று பேரருளாளன் வடிவில் ஈர்க்கப்பட்டு தேவராஜ மங்களம் எனும் சோஸ்திரம் அருளினார். பின் ஸ்ரீபெரும்புதூர் சென்று எம்பெருமானார் திருவடி தொழுது அங்கிருந்து மீண்டும் திருவரங்கம் அடைந்தார். அங்கு ஸ்ரீ சடகோபஜியர் என்னும் மகனியரிடத்திலே சந்நியாசம் செய்து கொண்டு சகல லௌகீக பந்தங்களையும் விட்டொழிந்தார். பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்து கொண்டு சகல மரியாதையுடன் பல்லவராயன் மடத்துக்கு எழுந்தருளினார். அன்றிலிருந்து அழகிய மணவாளர் மணவாள மாமுனிகள் என்று அழைக்கப்பட்டார். மடத்தின் ஒரு பகுதியை காலட்சேப கூடமாக அமைத்து அதற்கு திருமலையாழ்வான் மண்டபம் என்று பெயரிட்டார். இன்னைக்கும் இன்றளவும் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அதை செய்து கொள்ளலாம். மணவாள மாமுனிகளிடத்திலே அஷ்டதை கஜங்கள் என்று சொல்லும்படியாக 8 பிரதம சிஷ்யர்கள் இருந்தார்கள். அவர்கள் முறையே வனமாமலை ஜீயர், அவர்தான் பொன்னடிக்கால் ஜீயர் என்று பெயர் பெற்றார், பட்டபிரான் ஜீயர், திருவேங்கட ராமானுஜ ஜீயர், கோவில் அண்ணன்,
பிரதிவாதி பயங்கர மன்னா, இரும்பியப்பா, அப்பிள்ளை, அப்பிள்ளார். இந்த அஷ்டதி கஜங்களில ஸ்ரீ பிரதிவாதி பயங்கர மன்னாவனுடைய சரித்திரம் மிகவும் ருசிகரமானது. அவர் எப்படி வந்து மணவாள மாநிலத்திலே ஆச்சரியத்தார் என்ற ஒரு ருசிகரமான ஒரு விஷயம் இருக்கிறது. பிரதிவாதி பயங்கர மன்னா திருமலையிலே அங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். திருமஞ்சன காலத்திலே அந்த சுகந்த பொருள்களை எல்லாம் கலந்து ஸ்நானத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் காலத்துல ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திலிருந்தே சில வைஷ்ணவர்கள் எல்லாம் திருமலைக்கு சென்றார்கள். அதிலே ஒருவர் அண்ணாவுக்கு தெரிந்தவர், ஸ்ரீரங்கத்திலே என்ன விஷயம் என்று கேட்க தொடங்கி அவர்களும் மணவாள மகனுடைய வைபவத்தை எல்லாம் பறக்க சொன்னார்கள். அப்பொழுது பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய காலம் போய்கொண்டிருந்தது. அந்த சுகந்த பொருள்களை எல்லாம் கலந்துதானே இங்க தீர்த்தத்துக்கு போட வேண்டிய சந்தர்ப்பம். அந்த பொருள் எல்லாம் போடாமல் மறந்து விட்டு இவர்களோடு மணவாள மகன்களை பத்திய விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். நேரமாயிற்று, தீர்த்தத்துக்குடன் திருவஞ்சனத்துக்கு என்று கேட்டார் பட்டாச்சாரியார். உடனே திருவஞ்சன குடத்தை அப்படியே கொடுத்து விட்டார். அங்கு நறுமண பொருள்களை எல்லாம் போடுவதற்கு மறந்து விட்டார். அங்கு திருவஞ்சனம் ஆயிற்று. அதற்கு பின்னால் தான் இந்த சம்பாஷணை எல்லாம் முடிந்து திடீரென்று ஞாபகம் வந்தது, ஐயோ பட்டாச்சாரியரே, இந்த நறுமண பொருள்களை எல்லாம் அங்கு திருவஞ்சனம் பண்றதுக்கு தீர்த்தத்திலே போட மறந்து விட்டேனே என்று சொன்னார். அப்படியா? அவர் சொன்னார், பட்டாச்சாரியார், எனக்கு ஒன்றும் அப்படி தெரியவில்லையே, மாறாக இன்று நறுமணமாக இருந்ததே தீர்த்தம் என்று சொல்லும் பொழுது அங்கே யோசித்து பார்த்தார். ஆஹா, ஸ்ரீரங்கத்திலே எழுந்தொழியுள்ள மணவாள மாமிகள் ஆச்சாரியனுடைய வைபவத்தை சொல்லும் நேரத்திலே இப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, பெருமாளுடைய கிருபை என்று அங்கே நினைத்துக் கொண்டார். அந்த க்ஷணமே ஸ்ரீரங்கம் அவர்களோடு வந்து சேர்ந்து மணவாள மாமிகளுக்கு சிஷ்யரானார் என்பது ஒரு ருசிகரமான கதை. மணவாள மாமிகள் பல கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். ஸ்ரீ வஜ்ரபூஷணம், தத்துவத்ரயம், முமுக்ஷுப்படி, ஆச்சாரிய ஹிருதயம், ஞானசாரம், பிரமேயசாரம், பெரியாழ்வார் திருமொழியிலேயே ஒரு பகுதி பண்ணியிருக்கிறார், ராமானுஜன் ஊத்தந்தாதி, இதெல்லாம் அவர் பண்ணின வியாக்கியானங்கள். அவர் இயற்றிய நூல்கள் என்று சொன்னால் உபதேச ரத்ன மாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி, தாத்பரிய தீபம், ஈடு 36 படிக்கு மேற்கோள்களுடைய திரட்டு, ஆர்த்தி பிரபந்தம், ஜீர்படி என்ற நித்திய கிரந்தம், திருவங்கையாளனுடைய வடிவழக சூர்ணிகை, எதிராஜ விம்சதி, தேவராஜ மங்களம், ஸ்ரீ காஞ்சி திவ்ய தேஜஸ்துதி, கோபால விம்சதி, கமராஸ்துதி என்று இப்படி 12 நூல்கள் அவர் இயற்றியிருக்கிறார். மணவாள மாமுனிகளை பல சிஷ்யர்கள் பல சந்தர்ப்பங்களிலே ஆதிசேஷனாகவே பார்த்திருக்கிறார்கள். அந்த விஷயம்தான் மணவாள மாமுனிகள் ஆதிசேஷ படுக்கையில் அமர்ந்த கோலத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மணவாள மாமுனிகளை மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்த நிகழ்ச்சி தான் மணவாள மாமுனிகளுடைய வைபவத்திலே கிரீடம் வைத்த நிகழ்ச்சி. 1432 ஈடு 36,000 வியாக்கியானத்தை பெருமாள் கேட்டு அனுபவித்த நிகழ்ச்சி. 1 வருஷ காலம் விழாக்கள் நிறுத்தப்பட்டன. பெரிய பெருமாள் ஜீயராகிய மணவாள மாமுனிகளை 36,000 வியாக்கியானத்தை விவரிக்க விண்ணப்பித்தார். இது போதாதா மணவாள மாமுனிகளுக்கு? ஆஹா, எப்பேற்பட்ட அனுகிரகம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று அங்கே மனமகிழ்ந்து கங்கா பிரவாகமா அல்லது காவிரி பெருக்கா என்று எண்ணும்படியாக மடை திறந்த வெள்ளமாக அற்புதமாய் ஆனந்தமாய் 1432 ஆகஸ்ட் 1 ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமை 36,000 வியாக்கியானம் ஆரம்பித்து 1 வருட காலம் நடந்து முடிந்தது. ஈடு சாற்று முறை பெரியோர்கள் பெரிதும் பாராட்டினார்கள். எல்லோரும் குழுமியிருக்க கோஷ்டியின் நடுவிலே இருந்து 5 வயசு சிறுவன் ஒருவன் தான் அரங்கநாயகன் என்று பெயர் சொல்லிக் கொண்டு, ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்யாதி குணாநவம் எதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதர முனியும் என்னும் தனியனை பாடிவிட்டு மறைந்து விட்டார். பெரியோர்கள் எல்லாம் ஆச்சரிக்கும்படியாக எல்லோரும் ஒருமித்த குரலிலே இந்த ஈட்டை அருளிய ஆச்சாரியனுக்கு திருவரங்கன் தானே தனியன் சாதித்தார் என்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இதற்கு என்ன பொருள் அடக்கும் என்று கேட்டால், ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், ஸ்ரீ மணவாளமானுடைய ஆச்சாரியனுக்கு 3 பெயர்கள் உண்டு. ஒன்று ஸ்ரீசைலர், இன்னொரு திருமலையாழ்வான், மற்றொன்று திருவாய்மொழி பிள்ளை. சிஷ்யன் மூலமாக ஆச்சாரியனுக்கு புகழ் சேர்த்தார் பகவான். எப்படி என்றால், ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், ஸ்ரீசைலர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யனாக அமையப்பெற்ற மணவாள மாமுனியே, ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், அந்த ஆச்சாரியனுக்கு பாத்திரமான மணவாள மாமுனியே, ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், தீபக்தியாதி குணார்ணவம், ஞான பக்தி வைராக்கியம் என்னும் குணங்களிலே மிகவும் சிறந்தவராகக்கூடிய மணவாள மாமுனியே, ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாநபம் எதீந்திர பிரவணம் வந்தே. எதீந்திரர் என்று சொன்னால் ராமானுஜர், எதீந்திர பிரவணர் என்று சொன்னால் மணவாள மாமுனிகள். இப்படி அந்த ராமானுஜரிடத்திலே அன்பும் பக்தியும் போன்றுள்ள மணவாள மாமுனியே, எதீந்திர பிரவணரே, ரம்யஜாமாதரமுனியும் அழகிய மணவாள மாமுனி ஆகக்கூடியவரே, உம்மை நான் ஆச்சரியக்கிறேன் என்று பகவான் மிகவும் அற்புதமாக 36,000 நன்று அனுபவித்துவிட்டு
அழகாக ஒரு தனியனையும் மருளி செய்துவிட்டு மறைந்தார். அன்றிலிருந்து வேதத்திற்கு பிரணவம் போலே திவ்ய பிரபந்தத்திற்கு முன்னும் பின்னும் இந்த ஸ்லோகம் இன்றளவிலும் போதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆச்சாரிய அவதாரத்திலே மணவாட பாவனிகள் கடைசி ஸ்தானத்திலே இருந்தாலும் கூட இன்றளவிலும் திவ்ய பிரபந்தம் பாடுகின்ற வேளையிலே இந்த தனியனை பாடித்தான் ஆரம்பிக்கிறார்கள், இந்த தனியனை பாடித்தான் பிரபந்தத்தை முடிக்கிறார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் கிடைத்தது மணவாட பாவனிகளுக்கு. ஸ்ரீ மணவாட பாவனிகள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வழிகாட்டியாக ஏழு ஸ்லோகங்களை ஏற்றினர். உன் விஷய வாசனைகளை விளக்குதல், இரண்டாவது சுவாபிமானத்தை விளக்குதல், பொருட்செல்வ மோகத்தை விளக்குதல், பாகவத அவசாரத்தை தவிர்த்தல், அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவ தாசன் என்ற நினைத்தல், சத்புருஷர்களை அபிமானித்தல், மகான்களுடைய கடாட்சத்திற்கு பாத்திரமாகுதல். இந்த ஏழு வழிகாட்டிகள் மணவாள மொழிகள் சாதித்த மிக முக்கியமான அம்சங்கள். சுவாமி ராமானுஜரால் ஏற்படுத்திய மடம்தான் பெரிய கல்வியப்பன், அதாவது பெரியஜியர் மடம் திருமலையிலே. திருமலை ஒழுகு மற்றும் சுவாமி அனந்தாழ்வான் அருளி செய்த வேங்கடாச்சல இதிகாசமாலா என்ற நூல்களில் இந்த மட விஷயம் நன்றாக கூறப்பட்டிருக்கிறது. இதில் மணவாள மாவனிகள் ஜீயராக 12வது வட்டம் வகித்தார் என கூறப்படுகிறது. பின் அவர் அஷ்டதி கஜங்களில் ஒருவரான திருவேங்கட ராமானுஜ ஜீயரை 13வது வட்டத்தில் அமர்த்தினார். மேற்படி அதே ஜீயர் 1வது வட்டமாக இளைய கல்வியப்பனாக, அதாவது சின்ன ஜீயராக கீழ்த்திருப்பதியிலே மணவாள மாவனிகளால் நியமிக்கப்பட்டார் என்றும் நமக்கு தெரிகிறது. பின் இளையாழ்வார் எனும் ஜீயராக 16வது வட்டமாக பெரிய கல்வியப்பனாக 17 வருஷங்கள் சேவை பண்ணினார் என்ற விஷயங்களும் நமக்கு காண கிடைக்கின்றன. திருமேனி சற்று பாங்கானவுடன் வானமாமர ஜீயரை ஸ்ரீகாரியமாக வடநாடு திவ்ய யாத்திரைக்கு ராமானந்தர் என்னும் சிஷ்யருடன் அனுப்பி வைத்து வடநாட்டிலே வைணவ சமயம் பரப்ப ஏற்பாடு செய்தார். அதனாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மிகுந்த லாபம் ஏற்பட்டது. வடநாட்டிலே துளசிதாசர், கபீர்தாசர், மீரா, சைந்தர்நியர், ஜெயதேவர், ராமதாசர், துகாரம், புரந்தரதாசர், சுவாமி நாராயணா போன்ற சிறந்த வைணவ பக்தர்களெல்லாம் அப்பொழுது தோன்றினார்கள். இதன் மூலமாக வடநாட்டிலேயும் வைஷ்ணவ சம்பிரதாயம் வீறுநடை போட்டது என்று சொன்னால் மிகையில்லை. வானமாமலஜியர் வடதேச யாத்திரையை முடித்துக்கொண்டு தென்னாட்டுக்கு திரும்புவதற்கு முன்னாலேயே மாமலிகள் திருநாடு அலங்கரித்து விட்டார். இப்படி ஸ்ரீ மணவாள மாமலிகள் 74 திருநட்சத்திரங்களை உலகத்திலே வாழ்ந்து எம்பெருமானார் தரிசனத்தை நிறைவேற்றி எல்லா திவ்ய தேசங்களிலும் கைங்கரியங்கள் சிறப்பாக நடைபெற எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் அருளின் செயல்களையும் திவ்ய கிரந்தங்களையும் மக்களிடையே பரப்பி அவர்கள் உஜ்ஜீவனத்திற்கு வழிவகுத்து மணவாள மாமுனியே இன்றும் ஒரு நூற்றாண்டிலும் என்று வைஷ்ணவர்கள் தினமும் பிரார்த்தனை செய்யும் அளவுக்கு புகழின் உச்சியை அடைந்தார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அப்பேற்பட்ட பெரியஜீர் என்று அழைக்கப்படும் ஆச்சாரியனை நாம் இந்நாளிலே நினைந்து அவருக்கு பல்லாண்டு பாடி அவருடைய அருளிச்செயல்களையெல்லாம் நாம் அனுபவிப்பதே நாம் அவருக்கு செய்யும் சிறந்த தொண்டாக விளங்கும் என்று சொல்லிக்கொண்டு, இப்புவியில் அரங்கேசற்கு இழழைத்தான் வாழியே, எழில் திருவாய்மொழிப்புள்ள இணையடியோன் வாழியே, ஐப்பசியில் திருமூலத்தில் அவதரித்தான் வாழியே, அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் வாழியே, எப்போவையும் ஸ்ரீசைல மேத்த வந்தோன் வாழியே, ஏராறு மிதிராசர் என உதித்தான் வாழியே, முப்புரி நூல் மணிவடமும் முக்கோல் தரித்தான் வாழியே, மூதரிய மணவாள மாமுனிவன் வாழியே என்று வாழித்திருநாமம் பாடி, அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த முன்னுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் நூற்றாண்டிலும் என்று சொல்லி அமைகிறேன்.